கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவனை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் தந்திருக்க அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் கர்த்தாவே, எங்களோடு கூட இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கடந்த நாட்கள், கடந்த வருடங்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்த தேவன், இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மணி போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கிருபையா இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தவர் ஆண்டவரே. நீர் மகா பெரியவரப்பா, அதிசயமான தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனே, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நல்ல ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்கும்படிக்காய் வந்திருக்கிற நேரத்தில் தேவ பிரசன்னம் ஆண்டவரே, எங்களை ஆண்டு கொள்ளும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வந்த தேவன் அப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தார். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே, உம்மை துதித்து மகிழும்படிக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலும் பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் என்கிற பாடலையும், திறந்த வாசலை எனக்கு தந்தார் என்கிற பாடலையும் பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பாடல்களுக்கு பின்பாக நாம் கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நான் ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா, நாம் பலனடைவோமாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன் நமோ நமக்காக இறங்கி நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பாக நாம் வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படிக்காய் கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். ஒன்றிலும் குறைந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு கிருபை. வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 நாம் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறான். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அப்படி பெற்றுக்கொள்ளாமல் போகாதபடிக்கு நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதை காண்பிக்கும்படிக்காக அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ, எந்தெந்த காரியங்கள் நமக்கு வேண்டுமோ, அவை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறது அல்லது பெற்றுக்கொள்கிறது. அதை சொந்தமாக பெற்றுக்கொள்வது, அதை ஒருவரும் நம்மிடத்திலிருந்து எடுக்க முடியாதபடிக்கு அதை சொந்தமாய் கொடுப்பது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற எல்லா நன்மைகள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்? ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்படி சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவன் தேவனாயிருப்பேன். பிதா சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அவன் இப்படி எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த மனுஷன் அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து நமக்கு ஒரு குறையும் வைக்கிறதில்ல. அவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு பகுதியை இழந்து போனவர்களாக அல்ல, ஒன்று கிடைத்தது இன்னொன்று கிடைக்கவில்லை என்று சொல்லி சொல்லுகிறவர்களாக அல்ல. நாம் சுதந்திரிக்கும்படிக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்படி அவர் கொடுக்கிற அந்த நாளிலே அவர்தான் நமக்கு தேவன், நாம் அவருக்கு குமாரர்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்தான் நமக்கு தேவனாக இருப்பார், அவர்தான் எல்லாவற்றையும் கொடுக்கிற பிதாவாக தேவனாக இருப்பார், நாம் அவருக்கு குமாரராக காணப்படுகிறோம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்பது அது பரலோகத்தில் இருக்கிற காரியங்களையும் பூமியில் இருக்கிற நன்மைகளையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வான் என்பது மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லி நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்வோமாக. மத்தேயு 5:5 வசனத்துல அங்கே இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்துல நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 5:5 வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் என்று சொல்லி அநேக பாக்கியங்களை குறித்து சொல்லியிருந்தாலும் இங்கே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் அவர்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. யாருக்கு? சாந்த குணமுள்ளவர்களுக்கு. அருமையான பிள்ளைகளை, கோபப்படுகிறவர்களுக்கு அல்ல, எரிச்சல் உள்ளவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை நினைப்போம் கோபப்படுகிற பிள்ளைக்கு தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, வேதத்தில் இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 9 வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், தங்களுக்கு தாங்களே தங்களுடைய உள்ளத்திலே சாந்தமாய் வாழக்கூடியவர்கள், எரிச்சல் இல்லாமல் கோபம் இல்லாமல் வாழக்கூடிய சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியையே சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆனால் மற்றவர்களையும் சமாதானம் பண்ணுகிறவர்கள், தாங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு இருக்கிற எரிச்சல்கள் சண்டைகள் சச்சரவுகளை சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக வாசித்தோம், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இங்கு தேவன் சொல்கிறார், அந்த தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் யார்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்குள்ளாக நாம் சாந்த குணத்தோடு வாழ்வோமானால், நாம் வேலை செய்கிற இடங்களில் சாந்த குணத்தோடு வாழ்வோமானால், நாம் எந்த காரியத்தை செய்கிற இடங்களிலும் சாந்த குணமுள்ளவர்களாக இருப்போமானால் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அது மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாம் கூட இந்த நாட்களிலே, ஹல்லேலூயா, நாம்
சாந்த குணம் உள்ளவர்களாக மாத்திரமல்ல சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் வாழ்வோமாக. சங்கீதம் 37 சங்கீதம் 11 வசனத்தில், 34 வசனத்தில் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழ்வோமாக. நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது நிச்சயமானதாயிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உபாகமம் 1:21 வசனத்தில் இஸ்ரவேல் மக்களிடத்தில் மோசே சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் மீண்டுமாய் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள். சுதந்திரித்துக் கொள் என்பது சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பது. ஹல்லேலூயா. சுதந்திரித்துக் கொள் என்பது ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. எப்படி நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருந்து அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிறார் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நன்மைகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் தைரியம் கொண்டவர்களாக ஹல்லேலூயா போக வேண்டும். அங்கே வாசிக்கிறோம், நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஹல்லேலூயா நாம் போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த சாந்தத்தின் வழியிலே, சமாதானத்தின் வழியிலே ஹல்லேலூயா நாம் போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கலகம் பண்ணுகிறவர்களாக பயப்படுகிறவர்களாக ஹல்லேலூயா நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நாம் போக வேண்டும், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே அங்கே கட்டளையாக மாறிவிட்டது, கட்டளையாக காணப்படுகிறது. நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள். சாந்தமுள்ளவர்களாய் ஹல்லேலூயா சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக, அதை சுதந்திரித்துக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களிலே தேவன் நமக்கு ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல பரலோகத்தின் காரியங்களும் கிடைக்கும்படிக்காக அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். நாமும் கூட அதே போல தேவன் சொல்லியிருக்கிற அந்த கட்டளையின்படி நாம் போய் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காக நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு பாடல் கூட உண்டு, தடைகளை உடைத்து அதிசயம் செய்யும் இயேசு உன்னோடு உண்டு, அவர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து ஜெயம் கொள்ளும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்து அதிசயம் செய்யும் இயேசு உன்னோடு உண்டு, சந்தேகம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் வெற்றி நடை நடந்திடு. அல்லேலூயா. சந்தேகம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் வெற்றி கொடி பிடித்திடு. எரிகோ கோட்டையை தகர்த்திட்டவர் உனக்குள் இருக்கிறார் பயப்படாதே. எரிகோ கோட்டையை தகர்த்திட்டவர் உனக்குள் இருக்கிறார் பயப்படாதே. துதித்திடுவா ஜெயித்திடுவா மகிமையாய் ஜொலித்திடுவாய். அல்லேலூயா. துதித்திடுவாய் ஜெயித்திடுவாய் மகிமையாய் ஜொலித்திடுவாய். தடைகளை உடைத்து அதிசயம் செய்யும் இயேசு உன்னோடுண்டு,
சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், வெற்றி நடை நடந்திடு. அல்லேலூயா. சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், வெற்றி கொடி பிடித்திடு. நிச்சயமாக தடைகளை எல்லாம் உடைக்கிற தேவன் நமக்கு முன்பாய் சென்று அவர் நிச்சயமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு தேசத்தை நமக்கு தருவார். அவர் முன்பாக செல்வார். சுதந்திரித்துக் கொள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற தேவன் அவர் நமக்கு முன்பாக சென்று தடைகளை எல்லாம் உடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் அதை உணர்ந்து நாம் இந்த நாளிலே சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ஸ்தானத்திலே வாழ்கிற நமக்கு அது எல்லாவற்றையும் சுதந்திரிப்பது எப்படி என்று சொல்லி நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர்ந்த நாளிலே உதவி செய்வாராக. இந்த சுதந்திரித்துக் கொள்வது, அது முதலாவது தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கே இந்த சுதந்திரம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் அல்ல. தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு. ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாளில் கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டாவதாக, அவர் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லுகிற அவருடைய வாக்கு தத்தம் அது நிச்சயமான ஒரு வாக்கு தத்தம். அது மாறாத வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. அது நிச்சயமானது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதாக வைப்பது மாத்திரமல்ல, பரலோகத்திலும் ஹல்லேலூயா இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிற அந்த சுதந்திர வாழ்க்கையை அவர் நிச்சயமாய் தருவார். அது நிச்சயமாயிருக்கிறது என்றும் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் மூன்றாவதாக, அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க போகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த பூமியிலே நாம் அந்த விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். அதை நாம் விசுவாசித்து வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது உண்மைதான். அவர் வாக்கு தத்தம் கொடுத்தது நிச்சயம்தான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை பெறுகிறவர்களை போல நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பெறாதவர்கள் போல அல்ல. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பெறுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். நான்காவதாக, தேவ தூதர்களும் நமக்கு பணிவிடை செய்வார்கள் இந்த வாழ்க்கையிலே. அந்த விசுவாசத்திலே வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே அநேக சோர்வுகள் வரலாம். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவனோ, ஹல்லேலூயா, தேவ தூதர்களை கொண்டு நமக்கு பணிவிடை செய்கிறவர். நமக்கு சோர்விலிருந்து நம்மை வெளியாக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, நமக்கு பணிவிடை செய்கிறவர்கள், நமக்கு வேலை செய்கிறவர்களாக தேவ தூதர்களே இருப்பார்கள் என்று சொல்லியும் நிச்சயமாய் சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாய் சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் இந்த பூமியில எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்காக இந்த நான்கு குறிப்புகளை வேகமாய் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். முதலாவதாக, தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கே சுதந்திரம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண விருந்தை குறித்து ஒரு ஓமையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் பண்ணும்படிக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி அவர் அழைக்கப்பட்டவர்களை அவர் அழைக்கும்படிக்கு தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர்கள் போய் அவர்களை கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு பல காரியங்களிலே அலுவலாக இருந்தபடியினாலே அவர்கள் யாருக்கும் மன வருவதற்கு மனதில்லை.
ராஜா, பெரிய ராஜா, அவருடைய கல்யாண விருந்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் ஆறு மறுத்து விட்டார். அப்பொழுது அங்கே அந்த ராஜா அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 22 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும். அப்பொழுது அந்த ராஜா அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஏன் அபாத்திரமாய் போனார்கள்? அவர்கள் அந்த கல்யாண விருந்தை மதிக்காதபடிக்கு போய்விட்டார்கள். ஓ, ராஜா கூப்பிட்ட கல்யாண விருந்து, நாம் போக வேண்டுமே என்று சொல்லி அதில் ஒரு வாஞ்சை இல்லாதபடிக்கு அவர்கள் அபாத்திரமாய் போய்விட்டார்கள். எனவே அங்கே தொடர்ந்து அவர் சொல்கிறார், ஆகையால் நீங்கள், அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை பார்த்து, நீங்கள் வழி சந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வீதியிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அருமையான பிள்ளைகளே, யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்? அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போமானால், அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் கல்யாண விருந்து வைக்கிற ஒரு நாள் உண்டு. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கல்யாண விருந்து வைக்கிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே யார் அதிலே போவார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், நல்லார் பொல்லார் யாவரும், தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் வழியிலே போய், அவர்கள் அந்த ஊர்க்காரர் புறப்பட்டு வழியிலே போய், அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இதுவே நமக்கு இருக்கிற நம்பிக்கை. நம்மளை தேவன் கூப்பிட்டு இருக்கிறார். நாம் நல்லாராவோ பொல்லாராவோ பொல்லாதவர்களாகவோ காணப்பட்டிருந்தாலும் நம்மை தேவன் கூப்பிட்டு வைத்திருக்கிறார். நாம் அந்த கல்யாண விருந்துக்கு தகுதி இல்லாதவர்களாய் காணப்பட்டாலும் அவர் இன்றைக்கு கல்யாண விருந்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக, கல்யாண விருந்தில் எல்லாரும் வர வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கல்யாண விருந்தில் எல்லாரும் வந்து சுதந்திரிக்கும்படிக்காக அவர் மகா பெரிய திறந்த மனதுள்ளவராக நல்லார் பொல்லார் எல்லாரையும் அவர் கூப்பிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? ஹல்லேலூயா. பெரியவர்கள் அல்ல, ஞானவான்கள் அல்ல, அவர்கள் எல்லாரும் அபாத்திரமாய் போய்விட்டார்கள். இன்றைக்கு வழி அருகே இருக்கிறவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்படியே அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 2:5 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தேவன் இன்றைக்கு யாரை தெரிந்து கொண்டார்? தரித்திரராக இருக்கிற நம்மை அல்லவா? ஹல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யம் இல்லை, நம்மிடத்தில் அதிக படிப்பு இல்லை, ஞானம் இல்லை என்று சொல்லுகிற இந்த உலகத்தின் தரித்திரரை தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்படிக்காக அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை சுதந்திரிக்கிறவர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 Corinthians 1:27 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை தெரிந்து கொண்டார்? இன்றைக்கு பைத்தியக்காரர்களைப் போல இருக்கிற நம்மை. ஹல்லேலூயா. அறிவில்லாதவர்களாக இருக்கிற நம்மை. ஹல்லேலூயா. பலவீனமாக இருக்கிற நம்மை. ஹல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்க முடியவில்லையே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீனமானவைகளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. இதற்கு சுதந்திரிக்கும்படிக்கு, அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே வாழும்படிக்காய் ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதை சுதந்திரிக்கிறார்கள், அதில் இருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார், எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் உண்டோ அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு நன்மைகளையும் ஒரு நன்மை கூட குறையாதபடிக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, சுதந்திரத்தின் வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுதந்திரத்தின் வாக்கு தத்தம், இப்படி சுதந்திரம் தருவார் என்கிற அந்த வாக்கு தத்தம் நிச்சயம் உள்ளது. ஹல்லேலூயா. எப்படி நிச்சயப்படுத்த முடியும்? தேவன், நான் நிச்சயமாய் சுதந்திரத்தை தருவேன், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்பதை எப்படி நிச்சயப்படுத்துவது, அதை நாம் எப்படி நம்புவது? ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் கேட்போமானால், எபிரேயர் 6:17-18 நாம் வாசிக்கிறோம். கொஞ்சம் கவனித்து நாம் கேட்போம். எபிரேயர் 6:17-18. அந்தபடி தேவனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் நிச்சயமாக சுதந்திரிக்க எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி நிச்சயம் சொல்லி காண்பிக்கிறதுக்கு என்ன செய்யறது? நான் கொடுத்த வாக்கு தத்தம் உனக்கு நிச்சயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது? அதனால தான் அவர் சொல்ல, தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை. அவர் ஒரு ஆலோசனை வச்சிருக்கிறார். பைத்தியம் போல இருக்கிற எனக்கு, பலவீனமான எனக்கு அவர் பரலோகத்தில் சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, பூமியையும் சுதந்திரிக்கிற நன்மையையும் அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இதை நிச்சயம் என்று சொல்லி எப்படிப்பா சொல்லிக் கொடுப்பது? இன்னைக்கு எல்லாத்தையும் சுதந்திரித்தது போல நம்ம காணப்படலை. இன்றைக்கு அநேக காரியங்களில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர் நிச்சயமாக இதை தருவார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அதை எப்படி நிச்சயப்படுத்துவது என்று சொல்லி கேட்டால், அவர் அப்படி நிச்சயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை உள்ளவராக, சித்தம் உள்ளவராக அவர் ஒரு காரியத்தை செய்தார். ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தம் கொடுத்தார், ஆனால் அதை வாக்கு தத்தம் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. நான் நிச்சயமாய் செய்வேன். அவர் தேவன் வந்து சொல்ற வார்த்தையே நிச்சயம்தான், அவருடைய வாக்கு தத்தமே நிச்சயம்தான். ஆனால் அதை ஆணையிட்டு கொடுப்பார். ஆனால் அது எவ்வளவு நிச்சயம்! ஹல்லேலூயா. எனவேதான் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார், அது நிச்சயம் என்று சொல்லி மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து 18 வாசிக்கிறோம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவு வேணும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். நமக்கு முன்னால இப்படி ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கு. எப்படி ஒரு நம்பிக்கை? நமக்கு தேவன் எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கு. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை நாம் பற்றி கொள்ளும்படிக்காக, இந்த தேவன் தான் எனக்கு அடைக்கலன்னு சொல்லி ஓடி வந்த எனக்கு, நான் யார் இடத்துல போவேன்? என் வாழ்க்கைக்கு ஒரு நன்மை வேணும். நான் பைத்தியக்காரனை போல இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், எனக்கு ஞானம் இல்லை, என்ட அறிவு இல்லை, என்ட செல்வம் இல்லை, தரித்திரனா இருக்கிறனே, ஹல்லேலூயா என்று சொல்லி சொல்லுகிறவர்களுக்கு ஹல்லேலூயா. அவர் அப்படி சொல்லுகிறவர்கள் நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை நம்பி ஓடி வந்த நமக்கு ஹல்லேலூயா. இரண்டு மாறாத விசேஷங்களினால், இரண்டு விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு ரெண்டு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். நிறைந்த ஆறுதலை
அப்பா நிச்சயமா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் கிடைக்கும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யிறையாத தேவன் அப்படி செய்தார். என்ன ரெண்டு விசேஷங்கள்! ஒன்று, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இரண்டாவது, அதை ஆணையும் விட்டார். ஹல்லேலூயா! வாக்குத்தத்தம் கொடுத்ததே நமக்கு ஆறுதல். அதோடு கூட அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் நிச்சயமாய் செய்வேன் என்று சொல்லி, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆணையிட்டார். ஹல்லேலூயா! இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம் எல்லாருக்கும் உரியதல்லவா? அது எப்படி நமக்கு உரியது? அவர் வாக்குத்தத்தம் பண்ணது மாத்திரமல்ல, அதை ஆணையிட்டும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எபிரேயர் காக்கியோன் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை இந்த வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 6:17-18, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அவர் தம்முடைய பெயரை சொல்லி ஆணையிட்டார். ஹல்லேலூயா! என் பெயருக்கு நான் சொல்றேன், தன்னுடைய பெயரையே சொல்லி ஆணை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அவர் அந்த நம்பிக்கையை பற்றி கொள்கிற நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்கள், ரெண்டு காரியங்கள் அவர் செஞ்சார். ஒன்று வாக்குத்தத்தம் கொடுத்தார், இன்னொன்று ஆணையும் விட்டார். அந்த இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஹல்லேலூயா! தேவன் பொய் சொல்வதில்லை, அவர் ஆணையும் விட்டிருக்கிறார். எப்படி அது மாறி போகும்? அந்த சுதந்திரத்தின் வாக்குத்தத்தம் நிச்சயமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா! அந்த வாக்குத்தத்தத்தை உணர்ந்தவர்கள், அதை நிச்சயத்தை உணர்ந்தவர்கள், ஹல்லேலூயா, நாம் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அங்கே எபிரேயர் 6:15 வசனத்தில் வாசிக்கிறோம், அந்தபடியே அந்த இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்ற நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம், அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா! நாமும் இதே போல பொறுமையாய் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா! எப்படி அவர் ஆணையிட்டார்? அங்கே 14 வசனத்திலே வாசிக்கிறான், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். யார் பேரில் ஆணையிட்டார்? 13 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார். ஹல்லேலூயா! அவர் தம்முடைய பெயரை சொல்லியே ஆணையிட்டார். இவ்வளவு ஆணையிட்ட தேவன், ஹல்லேலூயா, நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் அவர் எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு செய்வார் என்று சொல்லி நம்பிக்கை உள்ளவர்களாய், அந்த நிச்சயத்தை உணர்ந்தவர்களாய் பொறுமையாய் காத்திருப்போமாக. ஹல்லேலூயா! இந்த நிச்சயத்தை உணர்வோமானால் நிச்சயமாய் நாமும் பொறுமையாய் காத்திருப்போம். அது நிச்சயம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆணையிட்டார். ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் சுதந்திரிப்போம் என்று சொல்லி ஆணையிட்டார். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரிப்போம் என்று சொல்லி அதை நாம் விசுவாசிக்கும்படிக்காக அவர் நிச்சயப்படுத்தி வைத்திருக்கிறாரே, நாம் அதை பொறுமையாய் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா! அவன் தனக்கு சந்ததி வரும்படிக்கு 25 காத்திருந்து பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி சொன்னாலும், அதற்கு மேலாக எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவன் வாக்குத்தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நம்பினான். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன், அவர் அஸ்திபாரமுள்ள நகரத்தை எனக்கு கட்டுவார் என்று சொல்லி நம்பினான். ஹல்லேலூயா! அதற்காக காத்திருந்தான், பொறுமையோடு காத்திருந்தான், அதை அவன் பெற்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலேயே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா! 3 வாக்குத்தத்தத்தை நாம் இப்படி வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக இருப்போமானால் நாம் பொறுமையோடு வாழ்வது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, நாம் எப்படி வாழ வேண்டும்? நான் வாக்குத்தத்தத்தை பெறப்போகிறேங்க, வாக்குத்தத்தத்தை பெறப்போகாதவர்களாக அல்ல, இல்லாதவர்களைப் போல அல்ல, எனக்கு வாக்குத்தத்தம் உண்டு என்கிறவர்களாக, ஹல்லேலூயா, நாம் வாழ வேண்டும்.
நான் வாக்கு தத்தம் எனக்கு உண்டு, தேவன் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை நம்பி நான் வாழுவேன், அது நிச்சயமாக எனக்கு வரும் என்று சொல்லி நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க போகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே 1 பேதுரு 3:9 நான் வாசிக்கிறோம் பாருங்கள். 1 பேதுரு 3:9 அநேக காரியங்களை நாம் வாழும்படிக்கு சொல்லக்கூடுமானாலும் இந்த நாளிலே தியானிக்கும்படிக்காக ஒரு கருத்தை மாத்திரம் புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை கொடுப்பாரா ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? அவர் ஆணையிட்டார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா. விசுவாசித்தா அந்த விசுவாசத்துக்கு ஏற்றது போல நம்முடைய நம்மோடு கூட இருக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை தான், நாம் வாழ்கிற இடத்தை தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையே தான், இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற வாழ்க்கையே தான் அவர் சொல்லியிருக்கிறார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவே. ஹல்லேலூயா. இது அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய நிச்சயம், அது ஒரு ஆணை. ஹல்லேலூயா. இப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மோடு பழகுகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மோடு வருகிற ஒவ்வொருவரையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் எந்த நேரத்திலும் மற்றவங்க நமக்கு செய்த தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். ஹல்லேலூயா. தீமைக்கு தீமை, உதாசீனத்துக்கு உதாசீனம், நீ எனக்கு பண்ணுனா நான் அப்படி தான் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பதிலுக்கு பதில் சரி கட்டாதபடிக்கு, தீமைக்கு தீமையை சரி கட்டாமல், உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக அவர்களை ஆசீர்வதியுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்க மேலே உங்களுக்கு எரிச்சல் இருக்குமானா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம், எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தை பெருகவே பெருக பண்ணுவார். இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா விதமான தடைகள், இன்றைக்கு நான் காண்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், இன்றைக்கு நான் பார்க்கிற எல்லா விதமான தீமைகள், இன்றைக்கு நான் பார்க்கிற எல்லா விதமான பழி வாங்குகிற காரியங்கள், அது எதுவுமே நிறைவேறாது, என் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் மாத்திரமே நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களா இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் சண்டைக்கு சண்டை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் பார், நீ இப்படி வேண்டான்னு சொல்லி சொன்னால் நான் வேண்டான்னு முந்தி சொல்லிக்கிறேன். உதாசீனத்துக்கு உதாசீனம், தீமைக்கு தீமை, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கும்படிக்கு கற்றுக்கொள்வோமாக. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு கற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய வாக்கு தத்தம் மாறாதது, அது நிச்சயமானது. அந்த வாக்கு தத்தத்தை எப்படி நான் இழந்து போவது? ஹல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. அதை அறிந்து ஆசீர்வதியுங்கள். உங்க வீட்டில் இருக்கிறவங்களை ஹல்லேலூயா விருத்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறவர்களை வெறுத்து விடாதிருங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். உங்கள் வீடு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நீங்கள் தீமைக்கு தீமை செய்வீர்களானால் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நீங்கள் உதாசீனப்படுத்தி தள்ளிவிடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி உதாசீனப்படுத்துவீர்களானால் எப்படி அந்த விசுவாசத்தில் நிலைநிற்பது? ஹல்லேலூயா. எபிரேயர் 12:17 நான் வாசிக்கிறோம் பாருங்கள். எபிரேயர் 12:17 வாசிக்கிறோம். அங்கே ஏசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசா
ஏசா தன்னுடைய வாழ்க்கையை உதாசீனப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஒருவேளை கூலுக்காக, ஒருவேளை உணவுக்காக அவன் தனக்கு இருக்கிற நன்மையான ஆசீர்வாதங்களை உதாசீனப்படுத்தினான். ஹல்லேலூயா. அது எனக்கு என்னத்திற்கு, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு ஹல்லேலூயா என்று சொல்லி அவன் உதாசீனப்படுத்தினான். அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அந்த ஏசா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஹல்லேலூயா. ஏசாவை போல் நம் கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, கிருபையை இழந்து போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை உள்ளவர்களாக அதற்கேற்றபடி நான் சுதந்திரிக்க வேண்டியது ஆசீர்வாதம். எனவே நான் செய்ய வேண்டியதும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் வேண்டுவதே ஒழிய ஒருவரையும் நான் சபிக்க கூடாது. ஹல்லேலூயா. தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாதபடிக்கு வாழும்படிக்கு கற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் நான்காவதாக, இப்படியாய் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே சோர்வுகள் வருவது உண்டு. ஹல்லேலூயா. சோர்ந்து போய்விடுவோம். போகிற வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி போகிற அந்த பொறுமையின் வாழ்க்கையிலே, ஹல்லேலூயா, ஒரு சில நேரங்களிலே நாம் சோர்ந்து போய்விடலாம். அப்படி சோர்ந்து போகிற நேரங்களிலே தேவனை நோக்கி பார்ப்போமாக. தேவன் நம்மை பலப்படுத்துகிற காரியம் ஆச்சரியமாயிருக்கும். சோர்ந்து போயிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்க வேண்டிய தேவன் அவர் அல்லவா? ஹல்லேலூயா. அவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர்தான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆணையிட்டார். ஹல்லேலூயா. அப்படி அவர் ஆணையிட்ட அந்த ஆணை, ஹல்லேலூயா, அதை நிறைவேற்றும்படிக்கு அவர் நம்முடைய சோர்வின் மத்தியிலும் தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:4-5 அங்கே எலியா தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய பலமான தீர்க்கதரிசி, தேவனுக்காக பலத்த காரியத்தை செய்தவன். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணி அதிசயம் செய்கிற அந்த எலியா தீர்க்கதரிசி, அங்கே ஒரு நாள் அவன் சோர்ந்து போய் அங்கே ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்படி படுத்து கொள்கிற ஆண்டவரே போதும், நான் மரித்து போகட்டும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் ஜெபித்து கொண்டு படுத்து கொண்டான். அப்படி படுத்து கொண்டிருக்கிற நேரத்திலே அங்கே பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:4-5 வாசிக்கிறோம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஹல்லேலூயா. இது போல 2 முறை செய்து அவனை பலப்படுத்தினான். அவன் அந்த பலத்தோடு கூட 40 நாள் வனாந்தரத்திலே ஓடி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 40 நாள் சாப்பிடாம தண்ணி இல்லாம வனாந்தரத்தில் ஓடி போனான். அந்த தேவதூதன் கொடுத்த அந்த சாப்பாடு, அது 2 தடவை சாப்பாடு கொடுத்தான். ஹல்லேலூயா. அவர் போஜனம் பண்ணி தண்ணீர் கொடுக்கும்படிக்கு அங்கே தேவதூதனே வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த வனாந்தரத்தில் வேறு ஒருவரும் உதவி செய்ய வருவதற்கு இல்லை, தேவதூதனே வந்து உதவி செய்தான். ஹல்லேலூயா. அந்த பலன் அவன் 40 நாள் வனாந்தரத்தில் ஓடும்படிக்கு அவனுக்கு பலனை கொடுத்தது. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19:35 எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அவன் தேவனை நம்பினதில்லை. அவனைப் போல ஒரு ராஜா அவனுக்கு முன்பாக இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின்பாக வந்ததும் இல்லை. அவ்வளவாய் தேவனை நம்பி வாழ்ந்தவன். ஆனால் அவனுடைய பலவீனம், அவனிடத்தில் போதுமான படைபலம் இல்லை. ஆனால் அவனை எதிர்த்து வந்த ராஜா ஏராளமான படைபலம் உள்ளவன். ஹல்லேலூயா. அந்த ராஜாவினுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து அவன் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. தேவனை நம்புகிறவன் தான். ஆனாலும் இப்பொழுது அவனுக்குள்ளாக பயம் இருந்தது. ஆண்டவரே, நீர் பெரியவர் அல்லவா, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்துவிட்டேனே, ஆண்டவரே இப்படி என்னை பேசிவிட்டார்களே, நிந்தித்து விட்டார்களே என்று சொல்லி அவன் புலம்பிக் கொண்டு தேவனுடைய பாதத்திலே ஜெபித்தான். அப்படி ஜெபித்த அந்த நாளிலே, அன்று ராத்திரியிலே
அங்கே நடந்ததை நாம் வாசிக்கிறோம். ரெண்டு ராஜாக்கள் 19:35 வாசிக்கிறோம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். எவ்வளவு பெரிய சேனை இவனுக்கு எதிர்த்து வந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிற சேனை இன்றைக்கு செத்த பிரேதங்களாக கிடக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு தூதன் போய் அவர்கள் எல்லாரையும் சங்கரித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்வான நேரங்களிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஏசாயா தீர்க்க தரிசி தேவனை நோக்கி அவனுடைய சோர்வின் மத்தியிலே தேவனை நோக்கி ஜபிக்கிறான். அங்கே தேவதூதனை அனுப்பி பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்புகிற ராஜா, அவன் தன்னுடைய சோர்வின் மத்தியிலே ஜபிக்கிறான். ஹல்லேலூயா. தேவன் அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பி அங்கே அவனை பலப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல தேவனுடைய தேவதூதர்கள் எல்லாரும் இதே காரியத்தை நமக்கு வேலை செய்வதற்காகவே தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய சோர்வின் நேரத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா தேவைகளின் மத்தியிலே அவர் உதவி செய்யும்படிக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய கால்கள் கல்லிலே இடராதபடிக்கு அவருடைய தூதர்கள் நம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம் இந்த விசுவாச பாதையிலே போகும் பொழுது நம்முடைய கால்கள் இடறிவிடாதபடிக்கு அங்கே நம்மை சுமந்து கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 1:14 நாம் வாசிக்கிறோம், ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அல்லது தேவ தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா. ஹல்லேலூயா. தேவதூதர்கள் எல்லாரும், எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் நமக்கு வேலை செய்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படுகிற நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, ஹல்லேலூயா, அந்த முந்தின ராத்திரியிலே ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை காட்டி கொடுக்க வந்த நேரத்தில் ஹல்லேலூயா அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது ஜபித்தால் லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்கள் வரமாட்டார்களோ. ஹல்லேலூயா. லேகியோன் என்பது கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வரமாட்டார்களோ. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் நடத்துகிற இந்த பாதையிலே நான் போக வேண்டியது அவசியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். தேவதூதர்கள் நமக்கு வேலை செய்யும்படிக்கு இருக்கிற, எப்படி இயேசுவுக்கு வேலை செய்தார்களோ. இயேசு கிறிஸ்து 40 உபவாசம் இருந்த கடைசி நாளிலே தேவதூதர்கள் வந்து அவருக்கு ஆகாரம் கொடுத்து அவரை பலப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அதே போல தேவன் நம்மைக்கும் தேவதூதர்களை அனுப்பி, ஹல்லேலூயா, நமக்கு வேலை செய்யும்படிக்கு அனுப்பி அவர் நம்மை பலப்படுத்துவார் என்பது நிச்சயமாக இருக்கிறது. எனவே நாம் நிச்சயமாய் ஜெயம் கொள்கிறவர்களாக இருந்து அதை நாம் சுதந்திரித்து கொள்வோம். நாம் எல்லாரும் சொல்வோமா, நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்கிறான். நாம் எதிலே ஜெயம் கொள்ள வேண்டும்? சாந்த குணமுள்ளவர்களாயிருப்போமாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாயிருப்போமாக, பொறுமையாய் காத்திருப்போமாக. நாம் பூமியை மட்டுமல்ல பரலோகத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை தரித்திரராயிருந்தாலும் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம் பலவீனமாயிருக்கிறவர்களாயிருந்தாலும் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் தைரியப்படுவோமாக. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்கிற இந்த சுதந்திரத்தின் வாக்குத்தத்தம் அது நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். நம் பொறுமை நமக்கு வேண்டியதாயிருக்கிறது. அந்த ஆணை நிறைவேறும் வரைக்கும் பொறுமையாய் அதை சுதந்திரிக்கிற போகிறவர்களைப் போல நாம் வாழ வேண்டும். சுதந்திரிக்கிற போகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தீமைக்கு தீமை, உதாசீனத்திற்கு உதாசீனம் என்று சொல்லி நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏசாவை போல அந்த நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை உதாசீனப்படுத்தி போடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் தேவ தூதர்களும் நம்முடைய சோர்வின் நேரங்களிலே அவர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள்.
நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சுதந்திரிக்கும்படிக்கு எனக்கு நன்மை செய்யுங்க என்று சொல்லி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய், நீர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்கிறவர்களாய் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அன்பி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீர். நாங்கள் நல்லோர் பொல்லார் எல்லாரையும் தெரிந்து கொண்டது போல எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவேனும் தகுதி இல்லாதவர்களாய் காணப்பட்டாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். பைத்தியமானவர்களாய் காணப்படுகிறோம், ஞானமற்றவர்களாய் இருக்கிறோம், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் நிச்சயம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீரே. ஹல்லேலூயா. அதை நம்பி அந்த வாக்கு தத்தத்திற்கு ஏற்றது போல நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் வாழும்படிக்கு, நாங்கள் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, தேவ தூதர்களும் எங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களா இருக்கிறபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்களிலே நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் கர்த்தாவே எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறபடினாலே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரிக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் காணப்படும்படிக்கு அதற்கேற்ற வாழ்க்கையை தாரம். உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் நன்மை செய்யும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நம்முடைய ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அநியோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். லேலுயா, லேலுயா, லேலுயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருகிற வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் நாம் வருடாந்திர உபவாச நாட்களாய் நாம் கர்த்தருக்கு முன்பாக ஆசரிக்கிற அந்த நாட்கள் உண்டு. எனவே வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு மூன்று நாட்களும் நாம் சபையில் நாம் வந்து நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் காத்திருந்து நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு, இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படிக்கு நாம் தொடர்ந்து உபவாச நாட்களுக்காக ஜெபிப்போம், அதில் பங்கு பெறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம்.